வணக்கம். காரமணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒரு சரியான ஐடியா இருக்காது. ஏன்னா நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம அன்றாடம் இதை வந்து ஜாஸ்தி பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்த உணவான இந்த காரமணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு மூன்று நேரங்கள்லையும் நம்ம எடுத்துக்கிறதுனால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ், கனிம சத்துக்கள், விட்டமின் கே, விட்டமின் சி, மாவுச்சத்து, புரதச்சத்து, மக்னீசியம், தாமிரம், இரும்பு, பாஸ்பரஸ் இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இந்த காராமணியில் இருக்குது. உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யுது. வயிற்று புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் கொண்டது. வளரும் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே சிறந்த உணவு இந்த காராமணி. உணவை குறைச்சி சக்தியையும் இழக்காமல் உடல் எடையையும் குறைக்க விரும்புகிறவங்க காராமணியை காலை அப்புறம் வந்துட்டு மதியத்தில் எடுத்துக்கலாம். ஏன்னா அரைக்கப் காராமணியில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் கொழுப்பு தான் இருக்கு. காராமணியில் இருக்கிற துத்தநாக உப்பு லெப்டின்கிற இயக்கு நீரை தாராளமாக சுரக்க வைக்குது. இந்த இயக்கு நீர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் நிறைய இருக்கும்போது மூளைக்கு சாப்பிட்டது போதுங்கிற அந்த ஒரு சமிக்ஞையை தந்துடுறதுனால நம்ம வந்து கம்மியாக ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உடம்புக்கு தேவையான சத்தும் கிடைச்சிரும். அது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அதே மாதிரி இதில் நிறைஞ்சிருக்கிற விட்டமின் கே வந்து என்ன பண்ணுதுன்னா மூளையோட செயல்பட்டை சீராக வைக்குது. குறிப்பாக இது எலும்புகளை வலுவாக வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவி செய்யுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல புற்றுநோய் செல்களை அழிக்குது. சிறுநீரக பிரச்சனை அப்புறம் வயிற்று உபாதைகள் உள்ளவங்க இதை வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இதயம் சம்மந்தமான நோய்களை குணப்படுத்துறதோட பக்கவாதம், உயர் இரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்களுக்கு தீர்வு அளிக்குது. முக சுருக்கங்களை போக்கி தோள்களை மென்மையாக வச்சிருக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் இந்த காராமணி வந்துட்டு உதவி செய்யுது. நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால தான் இது வந்து இதய நோய் ரிலேட்டடாக வர நோய்களை ஏற்படுவதை தவிர்க்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பொட்டாசியம், இரும்புச்சத்து, வைட்டமின் சி அப்புறம் ஜிங்க் சத்து நிறைய இருக்கிறதுனால தசை சுருக்கம் ஏற்படுவதையும் தடுக்குது. கண்டிப்பாக இனிமேல் காராமணி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.